நீங்கள் இந்த சினிமா பாடலில் வந்து எடுத்து சர்ச்சில் பாடுறது அப்படிங்கிற அந்த கான்செப்டு, பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்கள் சாட்சியில் சொன்னீங்க நான் சினிமாவே பார்த்ததில்லை அப்படி தான். ஆக்சுவலி என்னை ஃபுல் பியூர் பெண்டிகாஸ்ட்லேருந்து அப்படி வளர்த்து வந்ததுனால சினிமாவே நான் பார்த்ததில்லை நீங்கள். பட் ஆனால் உங்கள் சர்ச்சில் இப்போ வந்துட்டு சினிமா பாடலே வந்து பாட வைக்கிறீங்க, நீங்களும் பாடுறீங்க பாட வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து, அது இது பண்ணக்கூடாதுங்கிற கருத்து எழுந்திருக்குது. அது ஏன் அதை பண்ணுறீங்க, என்ன காரணம்? நீங்கள் ஒரு பிராடாக யோசித்து ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, அதை செய்கிறீங்க, பட் இது கிறிஸ்டியானிட்டியில் பார்க்கக்கூடிய ஊழியர்களாக இருக்கட்டும், சில ரொம்ப ஆர்த்தடிக்ஸாக வாழ்கிற ஆளுக்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அதை இவர் ஏன் இப்படி பண்ணுறாங்க, அடுத்தவங்களுக்கு இப்படி கொண்டு வர மாதிரி நாளைக்கு வரிசையாக சினிமா பாட்டாக வச்சுருப்பாங்க உங்களுக்கு, ஜபத்தோட்ட ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி இது ஒரு இதை வச்சுருவாங்க உங்களுக்குன்ற ஒரு பயப்படுற ஒரு இது. அது உங்களுக்கு புரியுதாங்கிறதா? இல்லை புரியுதான்றது இல்லை, அது எங்கேருந்து அந்த பயம் வருதுன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறேன். அது உங்களுக்கு புரியுதான்றதா என்னோட கேள்வி. அது ஒரு சில வயலன்ஸ் வரும். ஆமாம், பைபிள் இருக்கிற மாதிரியே தான். டேவிட் குலியத் ஸ்டோரி உங்கள் பிள்ளைக்கு சொல்லியிருந்தீங்களா? ஓகே, இல்லை இவ்வளோ பிராடாக நீ யோசிச்சு பேசும்போது எல்லாருமே அப்படி இருப்பாங்களா தானே புரிய மாட்டேது. பைபிள்ல இல்லாத பைபிள் இல்லாத ஃபர்ஸ்ட் இப்போ பைபிள் இல்லாதங்களா? இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜெயசூடியனை ஃபாலோ பண்ணும்போது எல்லாருமே பைபிள் ஃபாலோ பண்ணுற ஒரு மைண்ட் செட் இருப்பாங்களான்னு கேட்குறேன். பைபிள் மாதிரியே ஒரு செட்டில் இருப்பாங்களா கேட்குறேன். பைபிள் தானே படிக்கிறீங்க எல்லாரும். பைபிள் இல்லாத செக்ஷுவல் ஸ்டோரியா, பைபிள் இல்லாத வயலன்ஸா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கன்றீங்களா? இல்லை இல்லை, ஏன் அதை கிழிச்சு போடல? அந்த ஒரு பைபிளில் ஒரு நீட்டாக இல்லை, ப்ராஸ்பெரிட்டி மெசேஜ் அப்யூஸ் பண்ணப்படுதான், அப்யூஸ் தான் பண்ணப்படுது. எல்லா மெசேஜ்லேயும் எப்படி மக்களை மிஸ்லீட் பண்ணுறாங்க? ஆ ஆமாம், கண்டிப்பாக 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 இருக்குது. அதே மாதிரி அப்யூஸ் இருக்குது, அதில் ஜனங்கள் வந்து ஏமாற்றப்படுகிறார்கள், தவறாக நடத்தப்படுறாங்க, பணத்தை இழக்கிறாங்க மக்கள், இது மாதிரி நிறைய காரியங்கள். அதான் சொல்கிறேன்ல, ப்ராஸ்பெரிட்டியில் பேசுகிற நிறைய பேருடைய இது வந்து எனக்கு உடன்பாடு இல்லைன்றேன். ஏன்னா அவங்க வந்து இதை இப்படி ஹார்ட் மேட்டராக பேசாமல் ரொம்ப இங்கே பாரு உனக்கு காரு பைக்கு அப்படி லைஃப் ஸ்டைல் விதமாக ப்ராஸ்பெரிட்டி பேசுகிறாங்க. அதுக்கு ஐ எம் நாட் ஓஷனலாகி கொடுக்காதீங்க. நான் 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 சோயிங் அண்ட் ரீப்பிங் பற்றி பேசும்போது சொல்லுவேன், இமோஷனல் ஆகி கொடுக்காதீங்க, மேனிப்புலேட் ஆகி கொடுக்காதீங்க, கில்ட்டில் கொடுக்காதீங்க, கன்விக்ஷனில் கொடுங்க. அப்புறம் வந்து சில பேர் வந்து நான் என் ஒய்ஃப்டே கேட்டேன், ஒய்ஃப் வேணான்றா கொடுக்காத அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓ ஓகே, அந்த மாதிரியும் சொல்லியிருக்கீங்க. ஓகே, இல்லை என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் கொடுக்கணும், கொடுக்காதன்னு சொல்லியிருக்கேன். தீர்க்க தரிசனம் ப்ராஃபிட்டிக் நிறைய அது யூஸ் பண்ணுறாங்க, பட் அதுலேயுமே ஒரு சில ஃபேக் இருக்கத்தான் செய்யுது. ஃபேக் இருக்கு, அது சில பேர் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்செல்லாம் பேசுகிறாங்கன்னு நான் கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் உண்மையில இருக்க நீங்கள் அதை உங்களை கேட்கலான்னு பார்த்து. ஆமாம் ஆமாம், இருக்கு. என் ஃபேஸ்புக்கை பார்த்து ப்ராஃபஸி சொல்கிறது இருக்கு நிறைய மாட்டு. உங்கள் சர்ச்சில் வந்து நீங்கள் எல்லாரையுமே பேச விட்றதில்ல, உங்களோட பேசி பழகிறோம். ஆனால் அவங்க நிறைய சமூக நீங்கள் போயிருக்கீங்க பேசியிருக்கீங்க, பட் அது எதுவும் இது வச்சுருக்கீங்களா? உங்கள் சர்ச்சில் நான் வந்து செய்தி கொடுக்கணும்னா நான் எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி எதுவும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கா? ஆமாம், நான் அவங்கள தெரியணும், அவங்க மேரேஜ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியணும். ஓகே ஓகே, அவங்க ஃபைனான்சஸ் எப்படி இருக்குன்னு தெரியணும், இது மூணும் தெரியணும் எனக்கு. ஓகே, ஸோ அது கொடுத்தா தான் நீங்கள் சபையில் ஸ்டேஜுக்கு. அப்போ நிறைய ஆட்கள் வராமல் இருக்கிறாங்க, நிறைய இன்வைட் பண்ணாமல் இருக்கிறீங்க அவங்கள பற்றியில். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு இன்னும் ஆக்சஸ் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் சொல்கிறேன், அடையாளம் அடையாளம் எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் யாருன்றது எனக்கு தெரிலன்னா நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு ரொம்ப முக்கியமாயிரும். நான் யாருன்றது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்னை பற்றி நினைக்கிறது எனக்கு முக்கியமே கிடையாது. ஓகே, அடையாள பிரச்சனையினால தான் நம்ம வந்து அவங்க என்ன பற்றி நினைப்பாங்க, இவங்க நம்மளை பற்றி நினைப்பாங்க, இவங்க நம்ம ரத்த மாதிரி பாடிட்டா இவங்க என்ன நினைப்பாங்க, ஓ நம்ம ஸ்டோரியை சொல்லிட்டா இவங்க என்ன நினைப்பாங்க, இப்படிலாம் ஏன் யோசிக்கிறோம்? ஏன்னா அவங்களுடைய ஒப்பீனியன் வந்து நம்ம மைண்டில் பெருசாக இருக்குது. ஏன்னா நம்ம யாரையும் நமக்கு தெரியாதனால. நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மற்றவங்க ஒப்பீனியன் வந்து ஒப்பீனியன், அவ்வளோதான். தே ஆர் ஃப்ரீ டு ஹேவ். கிராமங்களில் போகும்போது நிறைய காஸ்பில் தெரியாத மக்கள், ஆண்டவர் தெரியாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கெல்லாம் வந்து நம்ம பாஸ்டர் ஜெயசூரியன் அவர்கள் வந்து என்ன இவங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறாரா, ஏதாவது செய்யணும்? மிஷினரிகள் வாழ்ந்த நாட்கள் அவங்க வந்து ஒரு சர்ச்சு ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து அப்படியே
உலகம் வீணாதான் டைட்டானிக் உழுக போது முழுங்க போதுன்னு ஆயிப்போச்சு. சரி, ஸோ நம்ம குட்டி போட்டில் தப்பிச்சிருவோம், ராப்சர்ன்ற குட்டி போட்டில் தப்பிச்சிருவோம்னா இருக்கானுங்க. இந்த டைட்டானிக்கை திருப்ப முடியுன்ற நம்பிக்கை இல்லை, ஆனால் அந்த காலத்தில் வந்த மிஷினரிஸ் டைட்டானிக்கை திருப்ப முடியும் நம்பினாங்க.